நல்ல புரோட்டீன் பேஸ்டு டயட் நிறைய எடுக்கும். புரதச்சத்து நல்லா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எதிர்பார்த்தல் நல்லா இம்ப்ரூவ் ஆகி அந்த மாதிரி பிரச்சனை வராது. புரதச்சத்துனா மரக்கறியாளர்கள், அதாவது வெஜிடேரியன்ஸா இருக்கும் அப்படின்னா பாசிப்பருப்பு, சிகப்பு கொண்டக்கடலை, கருப்பு கருப்பாளர்களுடைய கொண்டக்கடலை, அப்புறம் வந்து ராஜ்மா, பன்னீர், இந்த மாதிரி பயிறு வகைகளை நிறைய எடுத்துக்கொள்ளணும். புலாறு சாப்பிட்றவங்களுக்கு நல்லா வந்து கோழிக்கறி, மீன்கறி, இந்த மாதிரி உணவுகள், முட்டை, இதெல்லாம் நல்லா தினசரி உணவுகள்ல வாரத்துக்கு ரெண்டு நாள் எடுத்துக்கொள்ளணும். கோழியில கூட இப்ப வந்து காடை கோழியை பத்தி சித்த மருத்துவர்கள் நிறைய படிக்கிறோம். பத்தியத்துக்கு ஆகும் உணவுனா காடை கோழியை சொல்ல, பொதுவா பத்தியமா இருக்கும் போது கோழி சாப்பிடாதீங்க அம்மோ, ஏன்னா மருந்து சூடாயிரும். மருந்து சூடாகும் போது நீ வந்து இந்த கோழி இதெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லும் போது கோழிக்கறியை அவாய்ட் பண்ண சொல்லும். அவங்களுக்கு கூட காடை கோழிக்கறியை வந்து எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. காடை முட்டை வந்து நம்ம ஊர்ல அது என்னமோ ஒரு சாதாரணமா காடையெல்லாம் போய் யாராவது சாப்பிடுவாங்களா அப்படின்னு நினைக்கிறான். ஆனா மெக்சிகோல, பிரேசில்ல, அங்கெல்லாம் வந்து இங்க எப்படி பிராய்லர் பண்ணைகள் இருக்கோ அது மாதிரி ஜாப்பனீஸ் குயில் அப்படின்னு பேரு காடைக்கு. அந்த ஜாப்பனீஸ் குயிலுக்கான எக்குக்கும் அதுக்கும் ஏகப்பட்ட பண்ணைகளை வளர்த்து அதை உருவாக்குறாங்க. மருத்துவ ரீதியா கோழி முட்டையை விட காடா முட்டை இப்படி இருக்கெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறாங்க, நல்லது என்று கண்டுபிடிக்கிறாங்க. அவற்றை நம்ம எடுத்துக்கொள்ளும். ஸோ புரதச்சத்துள்ள உணவுகளை தேடி தேடி நம்ம எடுத்து சாப்பிடக்கூடிய தன்மை இந்த போஸ்ட் கோவிட் காலத்துல நிறைய இருக்கணும். ஏன்னா காலை சாப்பாடுல இவ்வளவு சுண்டல் சாப்பிட்றோமா, அப்புறம் மதியான உணவுகள்ல பயிர் இருக்கா, மீன் இருக்கா, ஒரு வாரத்துக்கு ரெண்டு நாள் முட்டை இருக்காங்கிறது பழகி கொள்ளணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நமக்கு வந்து அந்த இம்யூனிட்டி சிஸ்டம் நல்லா இருக்கும்.